ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மாலைமலர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, இன்று நாம் காண இருப்பது எல்லா மனிதர்களுக்குமே உகந்த ஒரு அருமையான ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே தலைமுதல் கால் வரை நமது உறுப்புகளை சிறப்பாக இப்படி இயங்க செய்வது. இது வந்து வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், தரையில் அமர முடியாதவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த யோகம் செய்ய முடியாது அப்படின்னு இல்லை, நிச்சயமாக அனைவருக்கும் உகந்த ஒரு நல்ல யோக பயிற்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வயிறு சம்பந்தப்பட்டது. பொதுவாகவே அல்சர், குடல் புண்கள், இது நிறைய நபர்களுக்கு அல்சர் வருகின்றது. பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் பிரச்சனைகள், நிறைய நபர்களுக்கு அந்த டேட் தள்ளி செல்வது, அதிகமான உதிரப்போக்கு, அந்த சமயத்தில் மன அழுத்தம், இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு நாற்காலியில் அமர்ந்தே செய்யக்கூடிய ஒரு பயிற்சிகளை, முதிரை பயிற்சிகள், ஒரு எளிமையான யோக பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இது எல்லோருக்குமே உகந்ததாக இருக்கும். எப்படி என்றால், இப்போ அலுவலகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு டைம் இல்லை, காலையில் அதிகமாக நேரம் இல்லை, நீங்கள் அலுவலகத்துக்கு ஒரு 10 நிமிடத்துக்கு முன்பாக வந்து அந்த சேரில் உட்காந்துட்டு அழகாக அந்த பயிற்சியை பண்ணிடலாம். அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு செல்லும் பொழுது ஒரு 5 நிமிடம் அந்த நாற்காலியில் அமர்ந்து இந்த பயிற்சியை பண்ணிடலாம். அப்போ இன்றைய பரபரப்பான காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் தனது உடலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் நன்றாக பாதுகாக்க கற்றுக்கிடணும். அதில் அல்சர் வரக்கூடாது, வயிற்று புண்கள் வரக்கூடாது. இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு வயிற்றில் கேன்சரே வருது, கட்டிகளாக வருகின்றது. அப்படிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை வராமல் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி. இந்த பயிற்சியோடு சேர்ந்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பசிக்கும் பொழுது பசியறிந்து நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மாதங்கி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம். அந்த முத்திரையை தொடர்ந்து ஒரு எளிமையான நாற்காலி யோகா. ஸோ இந்த இரண்டையுமே தினமுமே காலை மாலை இரண்டு வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு 5 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக வயிற்று உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கும், அல்சர் வராது, கேன்சர் வராது, புற்றுக்கட்டிகள் அந்த மாதிரி எதுவும் வராது. பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் மாதங்கி முத்திரை, இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடிகள். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். கைகளை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எல்லா கைவிரலையும் இந்த மாதிரி இணைச்சிட்டு நடுவிரல் 2 நேராக வச்சுக்கணும். இந்த முத்திரை மற்றும் வயிற்றுக்கு நேராக கைகளை வச்சுக்கணும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்து கொள்ளுங்கள். எல்லா கைகளையும் இன்டர்லாக் பண்ணியிருக்காங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுருக்கிறாங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுருக்காங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை நல்லா ஆழ்ந்த மூச்சை உள்ளெடுத்து ஆழ்ந்த மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி செய்தாலே முழுமையான பலன் கிடைக்கும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு வயிற்று உள்ளுறுப்புகளை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய சின்ன பயிற்சி பண்ண போகிறாங்க. முதல்ல ஒரு கால் இந்த மாதிரி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒன் 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக காலை கிளப்பட்டுக்கோங்க. இப்போ அடுத்த கால் மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். ஒரு 3 முறை நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ சாதாரண மூச்சில் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கால் மட்டும் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைனால் அந்த 2 கைனால் அந்த காலை மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். அடுத்த கால் மெதுவாக ரைஸ் பண்ணிக்கோங்க. கைகளை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளவாங்க. இங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ்.
இப்போ கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேர்களுக்காக மீண்டும் முதல் முத்திரை மாதங்கி முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நடுவிரல் நேராக வச்சுக்கோங்க, கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மூன்று முறை மெதுவாக மூச்சை உழைத்து மெதுவாக மூச்சை வழிய விடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு வயிற்று உள்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். சிறுகுடல் பெருங்குடல் அனைத்தும் நன்றாக பிராண சக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கால் மட்டும் நேராக வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க மூன்று முறை. இப்போ நார்மல் பிரீத்திங் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கால் பொறுமையாக ரைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க மூன்று முறை. இப்போ நார்மல் பிரீத்திங் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இப்போ ஒரு கால் நேராக வச்சுக்கோங்க. ரெண்டு கை மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே குனிங்க. இங்கே நார்மல் பிரீத்திங் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். அடுத்த கால் நேராக வச்சுக்கோங்க. கைகளை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். ரெண்டு கைகளும் முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேர்களே, இன்றைக்கு பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். அதேபோல் அல்சர் வயிற்றுப்புண்கள் வராது. அந்த மாதவிடாய் சமய காலகட்டத்தில் வருகின்ற மன அழுத்தம், அதிகமான உதிரப்போக்கு, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகளை பார்த்தோம். மிக மிக எளிமையான பயிற்சி, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. ஸோ இது மாற்றுத்திறனாளிகள், சில பெண்களுக்கு தரையில் அமர முடியாது, உடல் பருமனாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் சில நபர்களுக்கு உடல் ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கலாம். அவர்கள் எல்லா வகையான ஆசனங்களை செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த கலை சென்றடையணும் அப்படிங்க ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பயிற்சியை வடிவமைத்திருக்கிறோம். இதை ஒவ்வொருவருமே, சிறியவர் முதல் பெரியவர் வரை, தினமுமே காலை மாலை இரண்டு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிந்தால் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாகவும் பயிற்சி பண்ணுங்கள். உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மனதை சாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அப்பப்போ நேரம் கிடைக்கும் பொழுது நல்லா மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 முறை ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க அப்போ நம்ம உடம்பில் பிராண ஆற்றல் நன்றாக இருக்கும், மன அழுத்தம் இல்லாமல் வாழலாம். ஒவ்வொருவரும் இந்த கலைகளை பயின்று சிறப்பாக வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.